நண்பா பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் தமிழா யூடியூப் சேனல் நான் உங்க பிரகாஷ் நம்ம இந்த வீடியோல நம்மளோட முன்னோர்கள் சொன்ன அறிவியல் பூர்வமான பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட நாகரிகம் வளர வளர நம்மளோட முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறத நிறுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்துக்கான உண்மையான சயின்பிக் ரீசீசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நம்புறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போற விஷயம் என்னன்னா பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா வாழை மரம் தோரணும் எல்லாம் கட்டுவாங்க இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வருவாங்க அதிகமான பேர் ஒரே இடத்துல கூடுறதுனால அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைக்கிறதுக்காக தான் வாழைமரம் கட்டுவாங்க இப்போ தெரியாத நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இடி இடிச்சு மழை பெய்யும் போது அர்ஜுனா அர்ஜனான்னு கத்த சொல்லுவாங்க இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா இடி இடிக்கிறப்ப அதிகப்படியான அளவுள்ள டிசிபிள் சவுண்டு வரும் இது நம்ம காதில் இருக்க செவிப்பறையை பாதிக்கும் இதனால் காது கேட்காமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது இடி இடிக்கிறப்ப அர்ஜுனோ அர்ஜுனான்னு சத்தமாக கத்தும் போது இடி இடிக்கிறப்ப வர அதிகப்படியான அளவில் டிசிபிள் சவுண்ட்லேருந்து நம்ம செவிப்பறையை பாதிக்காமல் ஓரளவு காப்பாற்றிக்க முடியும் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வீட்டில் எல்லாம் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்லாம் மறக்காமல் சாம்பிராணி போடுவாங்க இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா சாம்பிராணி போடுறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற பூச்சிங்க அப்புறம் கொசு எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும் அதுக்காக தான் சாம்பிராணி போடுறது நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எப்பவுமே வடக்க தலை வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான ரீசன் என்னென்னா எப்பவுமே மேக்னெட்டிக் வேவ்ஸ் நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி தான் போகும் நம்ம தலை வச்சு படுக்கிறதுனால நம்ம மூலையோட செயல்தனம் குறைய ஆரம்பிக்குமா அதனால தான் வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிறது பொதுவாக கோயிலை விட வீடு உயரமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான ரீசன் என்னென்னா இடி மின்னல் அப்போ கோயிலோட வீடு உயரமாக இருந்தால் வீட்டில் இடி விழுவோம் எப்போவுமே உயரமான இடத்துல தான் முதல்ல இடி மின்னல் தாக்கும் அதனால தான் கோயிலோட வீடு உயரமாக கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னா இடிமீன்கள் அப்போ கோயிலுக்கு எதுவும் ஆவாதான்னு கேட்பீங்க ஆமாம் கோயிலில் இருக்க கலசம் எல்லா இடிமின்னலையும் தங்கக்கூடியது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பன்னெண்டு மாதத்தில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக புரட்டாசி மாதத்தில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா புரட்டாசி மாதத்தில் தான் வெயிலோட தாக்கம் படிப்படியாக குறஞ்சி மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் பூமியிலேருந்து அதிக அளவு வெப்பம் வெளியேறும் இதனால் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா சிறுமனை பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ இதனால தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அடுத்து பார்க்க போகிறது நம்ம வீட்டில் நிலப்படியிலெல்லாம் மஞ்சள் தடவி வைக்க சொல்லுவாங்க அது மாதிரி தடவுறதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வந்து ஆன்டிபயாட்டிக்னு இதை நம்ம வீட்டு நிலையில தடறப்ப நம்ம வீட்டுக்கு வரவங்க மேலே இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் அழிக்கக்கூடியதான் இந்த மஞ்சள் அடுத்து பார்க்க போகிறது நம்ம ஊர்லலாம் எல்லாம் பாம்பு புத்துக்கு பால் வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் பாம்போட நாக்கு ரெண்டாக பிளந்து இருக்கிறதுனால பாலெல்லாம் குடிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் நம்ம முன்னோர்கள் பாம்பு புத்தில் பாலை வச்சாங்கன்னு யோசிப்பீங்க இதுக்கான ரீசன் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் பெண்பாம்பு இனப்பெருக்கத்துக்கு தயாரான உடனே இந்த மேலேருந்து ஒரு வகையான திரவத்தை வெளிப்படுத்தும் இந்த திரவத்திலிருந்து வர வாசனை மூலமா தான் ஆண் பாம்பு பெண்பாம்பு இருக்கிறத்துக்கு வரும் பால் வந்து பெண் பாம்பு மேலேருந்து வர வாசனையை வெளியே போகாம கட்டுப்படுத்தும் இது மூலமா பாம்போட இனப்பெருக்கத்தை குறைச்சாங்க முன்னாடி காலத்துல மனுஷங்களோட எண்ணிக்கையோட பாம்போட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் ஸோ பாம்போட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக தான் பாம்பு புத்துல பாலை வச்சாங்க அடுத்து பார்க்க போறது கல்யாணத்தைப்ப கல்யாண பொண்ணோட காலில் மெட்டி போடுவாங்க இதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா கால் கட்ட வரலுக்கு பக்கத்துல இருக்க தான் பெண்களோட கர்ப்பப்பை நரம்புகள் வந்து சேருமா அந்த வரல்ல அழுத்தம் கொடுக்கும்போது அது கர்ப்பப்பையோட வளர்ச்சிக்கும் அதை வலுப்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுமா சோ தான் கல்யாணம் பொண்ணோட காலில் மெட்டி போடுவாங்க ஹோமோ தான் எப்பவுமே கல்யாணம் பண்ணுவாங்க இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா ஹோமோ செய்யறப்ப அதுலேருந்து வர போக ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனையெல்லாம் நிற்குமா அதோட முக்கியமா பெண்ணோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்காக தான் ஹோமோ செஞ்சு கல்யாணம் பண்ணாங்க உண்மையிலேயே நம்ம முன்னோர்கள் கிரேட் தானே நம்ம மறந்த இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி செய்வோம் நம்ம நல்லதுக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் நான் ஏதாவது ஒரு டாபிக் பத்தி கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்